வணக்கம் உறவுகளை இணைந்திருக்கின்றோம். பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு 9வது நாடாளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு இன்று இடம்பெற இருக்கக்கூடிய இந்த நாளிலே நாங்கள் பத்திரிகைகள் பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகப் பேராளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் கீர்த்தி, நேர்களை வணக்கம். அதனடிப்படைகளில் பத்திரிகைகளினுடைய முதன்மைச் செய்திகளை பார்க்கலாம். ஈழ நாட்டினுடைய முதன்மைச் செய்திகளை பார்க்கின்ற பொழுது சுயாதீனமாக செயற்படுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் முன்னணி எடுத்திருப்பதான விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இன்றைய தினம் ஈழ நாடு உரிய கௌரவத்தை அரசு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கு வழங்க தவறியமையினால் அவர்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவே அந்த தகவல்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விடயம் என்றால், பெரும்பாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் மைத்திரிபால சிறிசேன உட்பட பெரும்பாலான தலைமைத்துவ பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இம்முறை தேர்தலில் பொதுஜன பெருமன ஊடாகத்தான் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். பொதுஜன பெருமனுடைய சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருந்தார்கள். சில மாவட்டங்களில் மாத்திரம்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட்டு இருந்தது. முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தன்னுடைய கை சின்னத்திலே தனித்து போட்டியிட்டு இருந்தது. இவ்வாறாக அவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றுக்கு இடையிலே மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர்கள் சிரேஷ்ட தலைவர்கள் உட்பட பலர் பொதுஜன பெருமனவில் இணைந்து போட்டியிட்டிருந்தாலும் கூட அவர்களையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினராக அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய கௌரவம், அதே போன்று அவர்களுக்குரிய அமைச்சு பதவிகள், அதே போன்று ஏனைய அரசு சார்ந்த விடயங்களை பகிர வேண்டும் என்பதும் அவர்களுடைய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் சுரேன் ராகவனை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தங்களுடைய தேசிய பட்டியலினூடாக நியமித்த பொழுது தியாசிரி ஜெயசேகர தங்களுடைய உடன்படிக்கைகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன மீறிவிட்டதான ஒரு குற்றச்சாட்டுடனே முன்வைத்திருந்தார். இதிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருவருக்கும் இடையிலான அந்த உடன்படிக்கையின் பொழுது இவ்வாறான விடயங்களும் பேசப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஈழ நாட்டினுடைய முதன்மைச் செய்திகள் இவ்வாறானதாக அமைந்திருக்க, நேற்று தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது. நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து அமைச்சர்களுக்கான நியமனங்கள் பதவி பிரமாணங்கள் செய்யப்பட்டதன் பின்னர் முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்று தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் இடம்பெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. முக்கியமாக கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலே ஆரம்ப கட்டங்களிலே கொண்டுவரப்பட்ட 19வது தேர்தல் சட்டத்தை இல்லாதொழிப்பதற்கு அது மாற்றியமைப்பதற்கு அமைச்சரவை இணங்கியிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் 20வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கும் அமைச்சரவை தங்களுடைய அனுமதியினை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் விசேடமாக குறிப்பிட வேண்டிய விடயம், நேற்று தினம் அமைச்சரவை கூட்டங்கள் இடம்பெற்றதன் பின்னர் ஜனாதிபதி சிலகத்துக்கு பின்னர் அந்த அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது. அமைச்சரவை கூட்டங்கள் இடம்பெற்றதன் பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் அதாவது வேலையற்ற பட்டதாரிகள் நியமனத்தின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனங்களின் பொழுது புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆர்ப்பாட்ட முறையினை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை சந்தித்த ஜனாதிபதி அமைச்சரவையிலே மேலும் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு அனுமதி கிடைத்திருப்பதாகவும், நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் வேலை தருகின்றோம் என்றவாறான கருத்துக்களையும் ஜனாதிபதி அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் சுமூகமாக உரையாடி சென்றதையும் நேற்று தினம் நாங்களும் எங்களுடைய செய்திகளிலும் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஏற்கனவே அதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டங்களுடன் பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. உதயன் பத்திரிகை கூட போகிறது 19, வருகிறது 20, அமைச்சரவை நேற்று முடிவு என்று அமைச்சரவையில் பேசப்பட்ட சாராம்சங்களை உள்ளடக்கியதாக தன்னுடைய தன்னுடைய முதன்மைச் செய்திகளை தந்திருக்கிறது என்று உதயன் பத்திரிகை. இதேவேளை தினக்குரல் பத்திரிகையை பார்க்கிற பொழுது அரசினால் 13க்கு ஆபத்து பெறாது அடித்து கூறுகிறார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. 19வது திருத்தச் சட்டம் மாற்றப்படுகின்ற சூழ்நிலையில் 20வது திருத்தச் சட்டம் நாட்டிலே அமல்படுத்தப்பட இருக்கிறது. இதனை ஒரு அமைச்சரவை கூட்டத்திலே அமைச்சரவை முடிவுடன் அவர்கள் செயற்படுத்த ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயம் 13வது திருத்தத்திற்கு கூடிய மாகாண சபை முறைமை அகற்றுதல் அல்லது 13வது திருத்தச் சட்டத்தை நீக்குதல் என்ற விடயங்கள் முக்கியமாக அரசு தரப்பிலே பேசப்பட்டது. ஒரு பலமான நிலையிலே அரசாங்கம் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய தீர்மானங்களை எளிதாக நாடாளுமன்றத்திலே அமல்படுத்தக்கூடியதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்ற சூழ்நிலையில் 13வது திருத்தத்தை மாற்ற வேண்டும் அல்லது அவற்றை நீக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் அரசு தரப்பிலே வலுப்பெற்றிருந்தது. முக்கியமாக இராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர் இந்த விடயத்தில் அதிக அக்கறையுடன் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். மாகாண சபை முறைமை நீக்கப்படும் வரை வடக்கு கிழக்கு காணி போலீஸ் உட்பட அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட மாட்டாது என்றவாறான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிடுகின்றார்,
அரசினால் 13க்கு ஆபத்து பெறாது என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கின்றார். காலைக்கதிர் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வேட்பாளராக போட்டியிருக்கின்ற பொழுது 100,000 பேருக்கான வேலைவாய்ப்பு, அதாவது வருமானம் குறைந்தவர்களுக்கான 100,000 வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதான ஒரு வாக்குறுதியுடனே வழங்கி அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அவர் பின்னர் செயற்பட தொடங்கியிருந்தார். பல்வேறுபட்ட நேர்முக தேர்வுகள் இடம்பெற்று கிட்டத்தட்ட 100,000 பேருக்கான வேலைவாய்ப்பிலே தகுதி பெற்றவர்களுக்கான பிகர் விவரங்கள் அதே போன்ற அவர்களுடைய விடயங்கள் அனைத்துமே எடுக்கப்பட்டது. பிரதேச நிலங்கள் வாரியாக அந்த நேர்முக தேர்வுகள் இடம்பெற்று தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் காலைக்கதிர் பத்திரிகை ஒரு விடயத்தை இங்கே முன்வைத்திருக்கின்றது. 100,000 பேருக்கான அரச வேலை வடக்கு கிழக்குக்கு மட்டும் இல்லை, வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனியோ 7 மாகாணங்களுக்கும் அந்த 100,000 வேலைவாய்ப்பிலே வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் வடக்கு கிழக்கு ஓரவஞ்சனைப்படுத்தப்பட்டிருப்பதான விடயத்தை இன்று காலைக்கதிர் பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்திகளாக இருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று ஜாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து வெளியாகி எங்களுடைய கலையகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய செய்தி ஆய்வாளரிடம் ஆரம்பத்திலேயே நாங்கள் அவரிடமே அந்த காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை தருமாறு நாங்கள் கேட்கின்றோம். அதாவது இந்த 100,000 பேருக்கான வேலைவாய்ப்பு என்பது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அதாவது 100,000 பேருக்கு வடகிழக்கில் வேலை கிடைக்கும் என்பதல்ல, 100,000 பேருக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படுகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இருப்பவர்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பு பகிர்ந்தளிக்கப்படும் என்ற ஒரு நிலை இருந்த பொழுது தற்பொழுது இவ்வாறான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் காலைக்கதிர் தந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை விரிவாக வழங்குவதோடு மாத்திரமில்லாமல் அவை தொடர்பான மேலதிக தகவல்களையும் நேயர்களுக்கு வழங்குவது ஆரம்பத்திலேயே அது பொருத்தமான ஒன்றாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஆம், காலைக்கதிர் பத்திரிகையினுடைய அந்த பிரதான தலைப்புச் செய்தி 100,000 பேருக்கு அரச வேலை வடக்கு கிழக்கிற்கு மட்டுமில்லை, அரசின் தீர்மானம் பறந்து வந்தது கோட்டா ஆட்சியின் ஓர வஞ்சனை என்று காலைக்கதிர் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தீட்டியிருக்கிறது. இங்கே அந்த பிரதான தலைப்புச் செய்தியிலே நாடு முழுவதிலும் 100,000 பேருக்கு அரச வேலை வாய்ப்பை வழங்கும் திட்டத்தில் வடகிழக்கு மாகாணங்கள் இப்போதைக்கு கவனத்தில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது என்ற அரசின் தீர்மானத்தை உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு நேற்று மாலை அவசர உத்தரவாக திடீரென வெளியிட்டுள்ளது என்று கூறும் காலைக்கதிர் பத்திரிகையிலே முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. தீட்டப்பட்டிருக்கின்ற அந்த பிரதான தலைப்புச் செய்திக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலையங்கம் 100,000 பேருக்கு அரச வேலை வடக்கு கிழக்கிற்கு மட்டும் இல்லை, அரசின் தீர்மானம் பறந்து வந்தது கோட்டா ஆட்சியின் ஓர வஞ்சனை. உண்மையிலேயே இவர்கள் இந்த இப்போதைக்கு மட்டும் இல்லை என்கிற விடயத்தை முக்கியத்துவப்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே வடக்கு கிழக்கிலே இவ்வாறு வருமானம் குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 20,000 பேர் எதிர்பார்க்கையோடு காத்திருப்பதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த நிலையிலே இவ்வாறு இடைநிறுத்துவதற்கான உத்தரவு வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட செயலகங்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் நேற்று மாலை தொலை நகல் மற்றும் மின்னஞ்சல்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த உள்ளடக்கம் காணப்படுகிறது. ஆனால் இங்கே அவர்கள் கூறுவது போல மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இங்கே மிகவும் முக்கியமாக மாவட்டங்களினுடைய அரசாங்க அதிபர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக காலைக்கதிர் கூறுகிறது. பிரதேச செயலாளர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பத்திரிகையினால் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த விடயங்கள் எதுவும் செய்யப்படவில்லை. வெறுமனே ஒரு செய்தியாளருடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டு இந்த செய்தி ஒரு திரிவுபடுத்தப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த 100,000 வேலை வாய்ப்பிலே வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் உள்ள இந்த வருமானம் குறைந்த குடும்பத்தின் அங்கத்தவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு எத்தகைய சூழலிலே நடைபெறப் போகிறது என்கிற விடயங்கள் மிகவும் முக்கியமானவை. இந்த இதிலே வந்து அந்த தொல்லை நகலிலே குறிக்கப்பட்டிருக்கிற விடயம் தொடர்பாக உறுதிப்படுத்தப்படாத சூழலிலே, அந்த தொலைநகலினுடைய உள்ளடக்கங்கள் தெரியாத சூழலிலே இந்த செய்தி தொடர்பாக மக்கள் குழப்பமடைய தேவையில்லை. ஏனென்றால் இந்த வேலைவாய்ப்பு விடயத்திலே அரசாங்கம் உரிய நடைமுறைகளினூடாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையினால் இந்த காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்தியினுடைய உள்ளடக்கத்தில் இப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருப்பதாக, அதாவது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக ஒரு வெளிப்பாடு தெரிகிறது. ஆகையினால் இந்த செய்தி தொடர்பிலே நாங்கள் மேலும் ஏனைய பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது இந்த செய்தி தொடர்பாக எந்த விதமான சிறு செய்திகளோ கூற்றுக்களோ கூட ஏனைய பத்திரிகைகளிலோ ஏனைய ஊடகங்களிலோ இல்லை.
காலை கதிர் முந்தி கொண்டு அல்லது அவசரப்பட்டு செய்தி வழங்குவது என்ற தோரணையிலே இங்கே இந்த வேலை வாய்ப்பு என்ற வாழ்வாதார நிலைமைக்காக எதிர்பார்த்திருப்பவர்கள் மீது அழுத்தத்தையும் ஒரு வகையான குழப்பத்தையும் ஏற்படுத்தும் வகையிலே செய்தி திரிவுபடுத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. தொடர்ந்தும் நாங்கள் இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் அடுத்தடுத்த நாட்களில் இனிவரும் நாட்களிலே இந்த விடயம் தொடர்பாக பார்க்க முடியும். இந்த காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் ஊடாக வெளிப்படுத்தப்பட முற்படுகின்ற விடயம் ஒட்டுமொத்தமாக இந்த விண்ணப்பதாரிகளை குழப்பும் நோக்கம் கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய பகல் டேன் செய்தி அறிக்கைகளினூடாக இவை பற்றிய தெளிவுபடுத்தல்களை எங்களுடைய ஊடக பிரிவு வழங்குவதற்கு காத்திருக்கிறது. கீர்த்தி, அதனடிப்படையில் நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம். நேற்று தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது. அமைச்சரவை கூட்டத்திலே 19வது திட்டம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்திலாக இருக்கலாம், அதற்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்திலாக இருக்கலாம். குறிப்பாக இந்த 19வது திட்டத்தை நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அரசு மட்டத்திலே பேசப்பட்டது. 19வதை அகற்றுதல் அல்லது அதற்கு கூடிய விடயங்களை சீர்திருத்தல் என்ற விடயங்கள் தான் முக்கியமாக தேர்தல் காலங்களில் பேசப்பட்டது. 19வது திருத்தத்தின் ஊடாக கடந்த காலங்களிலே ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் நாடாளுமன்றத்துக்கு பகிரப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் சுயாதீன குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டது என்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த 19வது திருத்தத்தின் ஊடாக பிரதேசங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடயங்களாக இருந்தன. ஆனால் அரசு மட்டங்களை பொறுத்தவரையில் 19வது திருத்தம் என்பது தங்களுடைய அதிகாரங்களை குறைக்கின்ற ஒரு வகையில் இருப்பதாக ஒரு எண்ணப்பாடு இருந்தாலும் பொதுவாக பார்க்கின்ற பொழுது அது சுயாதீன ஆணைக்குழுக்களினுடைய கைகளுக்கு தங்க அந்த அதிகாரங்களை செலுத்தியிருந்தது. அதன் ஒரு கட்டமாகத்தான் தேர்தல்கள் ஆணைக்குழு போன்ற ஒரு ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுக்களின் ஊடாக நாட்டினுடைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. ஆனாலும் 19வது திருத்தத்திலே சில குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. முக்கியமான குறைபாடாக சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் அண்மையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தார் பூஜி ஜெயசுந்தர. போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட ஒருவர் அவராக விரும்பி ஓய்வு பெற்று செல்லும் வரை அந்த போலீஸ் மா அதிபரை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தற்பொழுது அவர் கட்டாய ஓய்விலே அவர் இருக்கின்றார். பூஜி ஜெயசுந்தர கட்டாய ஓய்விலே விசாரணைகள் சட்ட நடவடிக்கைகள் போன்றவற்றுக்கு உட்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஆனால் அவரை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவரை மாற்ற முடியாது. அவராக ஓய்வினை அறிவிக்கின்ற வரை போலீஸ் மா அதிபரை மாற்ற முடியாது. இவ்வாறு சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் அதிலே நன்மைகள் கூட இருந்தாலும் அந்த சில குறைபாடுகளுக்காக 19வது திருத்தத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த பொழுதும் தற்பொழுது அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி வருகின்ற காலங்களிலே அந்த 20வது திருத்தத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட இருக்கிறார்கள். இவை தொடர்பாக இங்கே உதயன் பத்திரிகை ஒரு புகைப்படத்தை கூட இங்கே இணைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த 20வது சட்டத்திற்கு அதனை உருவாக்குவதற்கு 5 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்படுகிறது. நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி, அதே போன்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், தொழில் அமைச்சர் நிமல் சிறிபாலன் டி சில்வா, வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் சக்திவேலு அமைச்சராக இருக்கக்கூடிய உதய கமன்பிள் ஆகியோர் இந்த 20வது திருத்த சட்டத்தை உருவாக்குவதற்கான குழுவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் தான் இந்த 20வது திருத்த சட்டத்துக்கான சட்டவரவை உருவாக்கப் போகின்றார்கள். இந்த உபக்குழு நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய செய்தியாளர்களிடம் கேட்கின்றோம், இந்த 20வது திருத்த சட்டம் எவ்வாறாக அமைக்கப் போகின்றது? ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய 17வது 18வது 19வது திருத்தங்களை அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மாத்திரம் நிவர்த்தி செய்து அமைக்கப் போகின்றதா, அல்லது மீண்டும் 18வது திருத்த சட்டம் போன்று நிறைவேற்று அதிகாரத்தினுடைய கரங்களை பலப்படுத்துகின்ற வகையில் இந்த 20வது திருத்த சட்டம் இருக்கப் போகின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு சற்று தெளிவுபடுத்தல்களை வழங்கினால் பொருத்தமானதாக இருக்கும். இங்கே நேற்று அமைச்சரவை கூட்டத்திலே 10 அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த 10 அமைச்சரவை பத்திரங்களில் இந்த 19வது திருத்த சட்டத்தை 19வது திருத்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதாக, அதற்கு பதிலீடாக 20வது திருத்த சட்டத்தை உருவாக்குவது பற்றிய அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கு அமைச்சரவை ஏக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. எனினும் அங்கே அமைச்சரவையிலே கலந்துரையாடப்பட்ட விடயங்களும் சரி, அதற்கு முன்னர் வெளிவந்த செய்திகளும் சரி, இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிற செய்திகளும் சரி, இப்பொழுது அமையப்போகின்ற 20வது திருத்த சட்டத்திலே 19வது திருத்த சட்டத்தின் நன்மை பயக்கத்தக்க அம்சங்கள், குறிப்பாக இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் தொடர்பான விடயங்களிலே சுயாதீன ஆணைக்குழுக்களை இயக்குவது தொடர்பாக நடைமுறையிலே இந்த 19வது திருத்த சட்டம் மூலம் கீர்த்தி சுட்டிக்காட்டியது போல நடைமுறையிலே கண்ட இடர்பாடுகளை நீக்கக்கூடிய வகையிலே அது ஒரு இலகுவாக அந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் இயங்கவும், சுயாதீன ஆணைக்குழுக்களினுடைய பதவிக்காலமும் அங்கத்தவர்களுடைய
பதவிக்காலமும் இலகுவாக செயற்படக்கூடிய வகையிலே அந்த மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாகவே செய்தி ஊடகங்களிலே பார்க்க முடிகிறது. அதே வேளையிலே 20வது திருத்தச் சட்டம் உருவாகிற பொழுது 19வது திருத்தச் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பல மீண்டும் சேர்க்கப்பட இருக்கின்றன. இந்த இடத்திலே ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்கலாம். அண்மையிலே ஜேவிபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுர்குமார் திசாநாயக் ஒரு ஊடக சந்திப்பிலே கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது என்ன 19வது திருத்தத்தில் என்னத்தை மாற்றப் போகின்றீர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள் என்றுவாராக. அதாவது 19வது திருத்தத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் என்னென்ன விடயங்களை மாற்றப் போகின்றீர்கள் என்பதை தெரியப்படுத்துமாறு கேட்டிருந்தார். ஆனால் அந்த விடயம் தொடர்பாக அரசு மட்டங்களிலிருந்து எந்த விதமான கருத்துக்களை முன்வைக்கப்படவில்லை. சில குறைபாடுகள் இருக்கிறது என்று பாரதான் கருத்துக்களை முன்வைக்கின்றார்களே தவிர அதில் மாற்றப்பட போகின்ற விடயங்கள் தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையும் அவர்கள் முன்வைக்காமல் இருப்பதும் மீண்டும் ஒரு 18வது திருத்த திட்டம் போன்று ஜனாதிபதியுடைய கரங்களை பலப்படுத்துகின்ற ஒரு திருத்த திட்டமாக 20வது உருவாகும் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. ஏற்கனவே ஜனாதிபதியினுடைய கரங்களை வாக்காளர்கள் பலப்படுத்தியிருக்கிறார்கள் கீர்த்தி. இங்கே முக்கியமாக ஏற்கனவே வெளிவந்த செய்திகளின்படி ஜனாதிபதி ஒருவர் 2 தவணை காலங்களுக்கு மட்டுமே பதவியில் இருக்க முடியும், 3வது தவணை காலத்திற்கு அவர் வேட்பாளராக முடியாது என்கிற விடயம் 19வது திருத்தத்திலே இருக்கிறது. அதனை 20வது திருத்தத்திலும் சேர்க்கப் போவதாக அரச தரப்பு உத்தியோகபூர்வ தகவல்களை ஆதாரம் காட்டி அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இங்கே எங்களுடைய அந்த எங்களுடைய பத்திரிகைகளிலே பிராந்திய பத்திரிகைகளிலே அந்த 19வது திருத்தத்தினுடைய நல்ல அம்சங்கள் 20லே வரப்போகிறது என்கிற விடயங்கள் இல்லை. மற்றது நீங்கள் கேட்டது போல ஜேவிபியினுடைய பிரதிநிதி கேட்ட விடயங்கள் தொடர்பிலே இங்கே ஒரு ஐவர் கொண்ட இந்த 20வது திருத்தச் சட்டத்தினுடைய வரைவை கையாள்வதற்கு ஐவர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த ஐவர் கொண்ட குழு 19ஐ வலு நுணுக்கமாக படித்து 20ஐ தயாரிக்க இருக்கிறது என்பதுதான் உண்மை. சட்ட வரைவு நிலையிலே அது வருவதற்கு முன்னராக அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்ட நிலையிலே அதிலும் குறிப்பாக நீதியமைச்சர் உள்ளிட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிரேஷ்ட அமைச்சர்கள் அந்த குழுவில் இருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு வரைவு ஒரு டிராஃப்ட் வருகிற பொழுதுதான் நாங்கள் தெளிவாக என்னென்ன விடயங்கள் சேர்க்கப்படுகின்றன, என்னென்ன புதிய விடயங்கள் வருகின்றன என்ற விடயத்தை காண முடியும். ஆனால் யதார்த்தமாக தெரிகிற விடயம் ஒரு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளராக இருந்த கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம் என்பது அவருக்கு ஏகோபித்த அடிப்படையிலே நாட்டினுடைய மக்கள் அதிலும் அங்கையன் ராமநாதன் அவர்கள் இங்கே ஒரு தெளிவான வெற்றியை பெற்றுக்கொண்டமை அவருடைய பொருளாதார வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் சார்ந்ததாக இருந்தாலும் இங்கே தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தும் ஜனாதிபதியினுடைய கரங்களை பலப்படுத்தக்கூடிய வகையிலே வாக்குகள் விழுந்திருப்பதை நாங்கள் யதார்த்தமாக காண்கிறோம். ஆகையினால் ஒரு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதிக்கு இவ்வளவு ஏகோபித்த ஆதரவு பாராளுமன்றத்தின் ஊடாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் கூறிய விடயங்களிலே சிறுபான்மை மக்களினுடைய பங்களிப்பு தன்னை தெரிவு செய்த ஜனாதிபதி தேர்தலிலே இல்லாமல் போனாலும் கூட தான் அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து இனங்களுக்காகவும் வேலை செய்யப் போவதாக கூறியிருந்தார். அந்த வகையிலே இப்பொழுது 2ஆம் கட்டமாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சிறுபான்மை இனத்தவர்களினுடைய பங்களிப்பும் அங்கே கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் மிகவும் முக்கியமாக அது ஒரு வல்லமையான பதவியாக இப்பொழுது மாறியிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ஜனாதிபதியிடம் அதிகாரம் குவியப் போகிறது என்ற அடிப்படையிலே இங்கே ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுவதும் ஜனாதிபதியை மையப்படுத்தியதாக திரிவுபடுத்தல்களை வெளியிடுவதும் அது அவர்கள் யதார்த்தத்தை புரியாமல் செயற்படுவது போன்றும் மீண்டும் இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு இனத்துவேச நிலைமைகளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உருவாக்க முயல்வதாகவும் இருக்கிறது. அந்த நிலைமையிலே மக்கள் தெளிவாக இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஊடகங்களிலே அதுவும் தென்னிலங்கை ஊடகங்களிலே ஆய்வாளர்கள் சொல்கிற நிலைமையை பார்த்தால் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியிலே பங்காற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் தேசியவாத கோஷங்கள் அனைத்தும் பெருமளவுக்கு நீர்த்து போக தொடங்கி இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையிலே அநேக ஆய்வாளர்கள் ஆங்கில பத்திரிகைகளிலும் தமிழ் பத்திரிகைகளிலும் வாராந்த சஞ்சிகைகளிலும் இணையதளங்களிலும் எழுதி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே புதிய இளம் சந்ததி
எவ்வாறு வழிநடத்தப்பட போகிறது, மீண்டும் தேசியவாத கோஷங்களுக்குள் அகப்பட வைக்கப் போகிறதா, அதிலே ஊடகங்கள் எவ்வாறு செயற்பட போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கீர்த்தி, முக்கியமாக நாடாளுமன்ற அமர்வுகள் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். இன்று தினம் நாடாளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு இடம்பெற்றிருக்கிறது. கன்னி அமர்வு தொடர்பான விடயங்களை எங்களுடைய ஊடகத்தினூடாக நாங்களும் நேரடியாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் என்ற விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டிக்கொண்டு, நேற்று தினம் ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது சயித் பிரமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெற்றது. நாடாளுமன்ற குழு கூட்டத்திலே நாடாளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக அவர்கள் ஆராய்ந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய சம்பிரதாயத்தின்படி சபாநாயகர் ஒருவர் முன்மொழியப்படுவார். சபாநாயகர் ஒருவர் முன்மொழியப்படுகின்ற பொழுது சில வழிகளில் எதிர்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்றுக் குறிப்பிட்டிருக்கூடிய விடயம், முன்மொழியப்படுகின்ற சபாநாயகரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம், அதற்கு நாங்கள் வழிமொழிகின்றோமோ என்ன தெரியவில்லை, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சபாநாயகர் என்பவர் நாடாளுமன்றத்திலே சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒருவர். அதன் அடிப்படையில் நாங்கள் ஆரம்பத்திலேயே அவரை எதிர்க்காமல், அவருடைய செயற்பாடுகளை பார்த்திருப்போம், ஆனால் ஆரம்பத்திலே அவரை எதிர்க்காமல் முன்மொழியப்படுவதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கப் போகின்றோம் என்று சயித் பிரமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டிருந்தது. எட்டாவது நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் கரு ஜெயசூரிய சபாநாயகராக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்டிருந்தார். கரு ஜெயசூரிய ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்படுகின்ற பொழுது அப்பொழுது அமைச்சராக இருந்த நிமல் சிறிபால டி சில்வா அவரை வழிமொழிந்திருந்தார் என்ற விடயமும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆனால் இது நாடாளுமன்ற சம்பிரதாயங்கள் சபாநாயகர் விடயமாக இருக்கிறது. இந்த விடயங்களிலே இவ்வாறாக அணுகப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டிருந்தாலும், இன்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அக்ராசன உரையாற்றியிருக்கின்றார். அந்த அக்ராசன உரை, அதாவது கொள்கை விளக்க உரை என்று குறிப்பிட்டார். அந்த கொள்கை விளக்க உரையினை ஜனாதிபதி ஆற்றியிருக்கின்ற நிலையிலே அந்த கொள்கை விளக்க உரையினை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு தாங்கள் கோரப்போவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டிருக்கின்றது. பிரதான எதிர்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தான் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த ஜனாதிபதியினுடைய கொள்கை விளக்க உரை தொடர்பான விவாதத்துக்கு அழைப்பு விடுக்கப் போவதான விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களுடன், அதாவது முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது, இந்த நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக முன்மொழியப்படக்கூடியவராக இருக்கின்றார் மஹிந்த ஜாப் அவை குணவர்த்தன. இந்த நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக செயற்படுவதற்கு முன்மொழியப்பட இருப்பார் இருக்கின்றார் என்ற விடயம் நேற்று தினம் நாங்கள் எங்களுடைய செய்திகளூடாகவும் சுட்டிக்காட்டியிருந்தோம். பிரதி சபாநாயகராக ரஞ்சித்தும் செயற்பட இருக்கின்றார். அதே போன்று பாராளுமன்ற குழுக்களினுடைய பிரதி தலைவராக அங்கஜன் ராமநாதன் செயற்பட இருப்பதாகவும் நேற்று தினம் செய்திகள் எல்லாம் வெளியாக இருந்தன. கடந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்திருந்தோம், குழுக்களினுடைய பிரதி தலைவராக செயற்பட்டிருந்தார் செல்வம் அடைக்கிரநாதன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகள் ஒன்றான டிலோ கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கிரநாதன் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராக செயற்பட்டிருந்தார். இதன் அடிப்படையில் தான் இந்த நாடாளுமன்ற அமர்வுகள் இவ்வாறாக அமையப் போகின்றது என்றவாறாக பல்வேறுபட்ட பத்திரிகைகளும் செய்திகளை சுட்டிக்காட்டக்கூடிய நிலையிலே முற்பகல் 9:30 இந்த முதலாவது அமர்வு சம்பிரதாயபூர்வமாக, கன்னி அமர்வு சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பமாகும். பிற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலே முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைக்கப்படும். அதுதான் சம்பிரதாயமாக இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும், சம்பிரதாயபூர்வமான இந்த கன்னி அமர்வு நிகழ்வுகள் அனைத்தும் எளிமையான முறையிலே வரவேற்பு நடனங்கள் அதே போன்று இராணுவ அணிவகுப்புடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்ற விடயம் இதற்கு முன்பாகவும் ஊடகங்களில் வெளியாக இருந்தது. அவற்றை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்கள் தொடர்பாக இங்கே பார்க்கின்ற பொழுது, கீர்த்தி, நீங்கள் கூறியது போல இந்த சபாநாயகர் பதவி ஏற்கனவே உள்ளக ரீதியாக பிரதானமான அனைத்து கட்சிகள் மட்டங்களிலும் உள்ளக ரீதியாக கலந்துரையாடி பேச்சுவார்த்தை செய்து உள்ளக ரீதியாக சபாநாயகராக தெரிவு செய்ய போகிற அந்த உறுப்பினர் தொடர்பாக இணக்கம் பெறப்பட்ட பின்னரே அங்கே முக்கியமாக அந்த முன்மொழிதல் வழிமொழிதல்கள் இடம்பெறும் மரபு பாராளுமன்றத்திலே இருந்து வருகிறது. ஆகையினால் சபாநாயகரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்மொழிகிற பொழுது அங்கே எதிர்ப்புகளோ அல்லது மறுப்புகளோ இல்லாத வகையிலே அது முன்கூட்டியே ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும். ஒருவர் வழிமொழிவார், முன்மொழிபவர் வழிமொழிபவர் ஆகிய இருவரும் கூட உள்ளக ரீதியாக தீர்மானிக்கப்பட்டிருப்பார்கள். அவ்வாறு முன்கூட்டியே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபின் வழியாக அந்த ஜனநாயக நடைமுறை தொடங்கும். முன்மொழிந்தவரும் வழிமொழிந்தவரும் சபாநாயகரை சபாநாயகருடைய கௌரவமான அந்த ஆசனத்திற்கு அழைத்து செல்லுகிற வளமை இருக்கிறது. அதனை அடுத்து சபாநாயகரை அடுத்து பிரதி சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார். அதனை அடுத்து குழுக்களினுடைய தலைவர், அதனை அடுத்து பிரதி குழுக்களினுடைய பிரதி தலைவர் தெரிவு செய்யப்படுவார். இந்த முறை பார்க்கிற பொழுது அங்கஜன் ராமநாதன் ஒரு இளைஞர், அவர் குழுக்களினுடைய பிரதி தலைவராக நியமனம் பெறுகிறார்.
அவர் நன்கு கற்றவர், துடிதுடிப்பாக உற்சாகமாக தன்னுடைய கடமைகளை ஆற்றக்கூடியவர். ஏனென்றால் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் முதலியோருக்கு அடுத்த கட்டமாக குழுக்களின் தலைவர் கூட அங்கே பிரசன்னமாகாமல் இருக்கும் பட்சத்திலே குழுக்களினுடைய பிரதி தலைவரே சபையை வழிநடத்த வேண்டியவராக இருப்பார். ஆகையினால் அங்கஜன் ராமநாதன் அவர்களை பொறுத்தவரையிலே இது ஒரு அவருக்குரிய ஒரு புதிய பாராளுமன்ற செயற்பாட்டு அனுபவமாகவும், எதிர்காலத்திலே அவர் ஒரு ஜனநாயக பிரதிநிதியாக வெளித்தெரியக்கூடிய அல்லது பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு களமாகவும் இருக்கும். அவர் ஆங்கில மொழியிலே சரளமாக உரையாற்றக்கூடியவர், அதே வழியிலே சிங்கள மொழியும் பேசக்கூடியவர். அவர் தமிழனாக இருப்பதால் தமிழ் மொழியிலே அங்கு உரையாடக்கூடிய தொடர்பாடல் செய்யக்கூடியவர். ஆயினால் இந்த மும்மொழி சார்ந்த ஒருவராகவும், அதே வேளையிலே விடயங்களை துல்லியமாக புரிந்து கொண்டு செயற்படக்கூடிய ஒருவராகவும் இருக்கக்கூடியவர், துணிச்சல் மிக்கவர். கடந்த காலங்களிலே நீங்கள் கூறிய நபர்கள் இந்த குழுக்களினுடைய தலைவர், பிரதி தலைவர் போன்ற பதவிகளிலே இருந்திருக்கக்கூடியவர்கள், தமிழர் தரப்பிலே இருந்திருக்கக்கூடியவர்கள். நீங்கள் நேற்று கூட ஒருவரை செல்லும் அடைக்கநாதன் அவர் கூட முடிந்த வரையிலே ஆங்கில மொழியிலே சுருக்கமாக சிறு சிறு வசனங்களாக கூட அந்த நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்ததை காண முடிகிறது. அங்கே அமைதியை பேணுமாறு அவர் ஆங்கில மொழியிலே அடிக்கடி சொல்ல வேண்டி இருந்தது. ஏனென்றால் கடந்த காலத்திலே இந்த பாராளுமன்றத்திலே நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய பிற்கால பகுதியிலே இந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் பதவி என்பது மிகவும் சர்ச்சைக்குரியதாக மாறியது. சபாநாயகர் அங்கே பாராளுமன்றத்திலே நடக்கக்கூடிய சர்ச்சைகள், விவாதங்கள் என்கிற பொழுது எழுந்து நின்று இந்த இடத்திலே நாங்கள் உங்களை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது கடந்த நாடாளுமன்றத்தின் பொழுது பல குழப்பங்கள் இடம்பெற்றது, நாடாளுமன்ற அமர்வில் சந்திக்காத பல்வேறு குழப்பங்கள் இடம்பெற்றது. அந்த குழப்பங்களெல்லாம் மிகவும் சாதுரியமான முறைகளை கையாண்டவர் கருஜயசூரிய. கருஜயசூரிய அவர்கள் சாதுரியமாக கையாண்டாலும் அவர் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்காக அடிக்கடி சிவார் செய்யப்படுபவராக இருக்கின்ற சூழலிலே ஒரு சபாநாயகர் எந்த ஒரு கட்சியை சார்ந்தாலும் கட்சி சார்பில்லாமல் அந்த ஆசனத்திலே செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கடமையை ஆற்றியதாகவே தெரிகிறது. ஆயினும் இந்த முறை இந்த சபாநாயகர், குழுக்களினுடைய தலைவர், குழுக்களின் பிரதி தலைவர் இவர்கள் போன்றவர்கள் சுமூகமாக இந்த பாராளுமன்றத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் பொதுஜன பெரமுனவும் அதனோடு இணைந்த கட்சிகளுக்கும் 3-2 பெரும்பான்மை இருக்கிறது. ஆயினும் இங்கே தமிழ் பிரதிநிதிகள் மத்தியிலிருந்து செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும், பழுத்த பழங்கள் 9-10 பேர் இருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலே. முக்கியமாக சம்பந்தன் ஐயா 89-90 வயதுகளிலே இருக்கிறார். அதைவிட வாசுதேவ நாணயக்கார அவர்கள் சில வேளைகளிலே இருவரும் கூட எதிரும் புதிருமாக விவாதிக்கக்கூடிய சம்பவங்கள், சந்தர்ப்பங்கள். நீதியரசர் சி விக்னேஸ்வரன் கூட இருக்கிறார், வாசுதேவ நாணயக்கார அவருடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய நீதியரசர் விக்னேஸ்வரன் கூட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரியும். ஆம், சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அவரும் உறவுக்காரர். எனினும் அவர்கள் அரசியல் கோட்பாட்டிலே அவர் ஒரு மார்க்சிய அடிப்படையிலே வளர்ந்தவர். இவர் சமய மொழி அடையாளங்களோடு செல்பவர். ஆகையினால் இங்கே இந்த பழுத்த தலைகளுக்கிடையிலே பாரிய சொற்போர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது இளைஞர்களாக புதுமுகங்களாக சென்றிருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு ஜனநாயக பயிற்சியாகவும் இருக்கும். கீர்த்தி தொடர்ந்து மனிதர்கின்றோம். வர்த்தக விளம்பர இடைவெளியோடு இளநாடு பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களை பார்க்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சுயாதீனமாக செயற்படுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் எடுத்திருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே காணப்படுகிறது. உரிய கௌரவத்தை பொதுஜன பெருமன வழங்கவில்லை என்று அவர்கள் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார்கள். கோட்டாபய தலைமையிலான அரசு தமக்கு உரிய கௌரவத்தை வழங்கவில்லை என்ற அதிருப்தியில் இதற்கு இருக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முக்கியமாக மைத்ரிபால சிறிசேனக்கு அமைச்சு பதவியிலே முக்கியமான அமைச்சு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதிலும் என்ன காரணமும் தெரியவில்லை மைத்ரிபால சிறிசேனவுக்கான அமைச்சு பதவி கூட அல்லது அரசாங்கத்துடைய பதவி கூட இன்னும் அவருக்கு வழங்கப்படவில்லை. வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு விமர்சகர்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அவருக்கான பதவி இன்னமும் வழங்கப்பட நிலை இருக்கின்றது. இந்த நிலைக்குத்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்பொழுது சுயாதீனமாக செயற்படுவதற்கான ஒரு தீர்மானத்தினை எடுத்திருப்பதாக இங்கு ஈழநாடும் குறிப்பிடுகிறது. ஒருவேளை அவருக்கு பதவி வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தியும் இருக்கலாம். இந்த சூழ்நிலைக்குத்தான் சுந்தர கட்சிக்கு ஆதரவளிக்கும் பௌத்த பிக்குமார்களே மேற்படி ஜோசனையை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுந்தர கட்சிக்கு ஆதரவளிக்கின்ற பௌத்த பிக்குமார்கள் தான் இந்த தீர்மானத்தை ஜோசனையை முன்வைத்திருப்பதாக அந்த விடயங்கள் குறிப்பிடுகிறது. முக்கியமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் முன்வைக்கப்பட்ட தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பரிந்துரை நிராகரிக்கப்பட்டமை, அமைச்சு பதவிகள் வழங்கப்படாமை போன்ற பல குழப்பங்களுக்கு சுதந்திர கட்சி முகங்கொடுத்துள்ள நிலையிலேயே இந்த யோசனை தற்சமயம்
முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை என்ற குழப்பத்தில் முக்கியமாக மைத்திரிபால சிறிசேனவுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை என்ற குழப்பமும் இருக்கலாம். இதற்கு முன்பாக நாங்கள் பார்த்திருந்தோம், அங்கஜன் ராமநாதன் பாராளுமன்றத்தினுடைய பிரதி குழுக்களின் தலைவராக செயற்பட இருக்கின்றார். இந்த இவ்வாறான பதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சூழ்நிலையிலே அவர்களுடைய கட்சி சுதந்திர கட்சியை தனித்து செயற்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இது இந்த அரசாங்கத்திலே எந்தளவு தூரம் அதை ஒரு நாங்கள் ஒரு தாக்கமாக எடுத்துக்கொள்ளலாம்? தற்பொழுது இருக்கக்கூடிய பொதுஜன பெரமுன அரசிலே இந்த விடயத்தை, சுதந்திர கட்சி சுயாதீனமாக செயற்பட போகின்றது என்ற விடயத்தை எந்தளவு தூரம் ஒரு தாக்கமாக நாங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு தெளிவுபடுத்தலை நேயர்களுக்கு வழங்கினால். இல்லை கீர்த்தி, அங்கே சுயாதீனமாக செயற்படுதல் என்பது வெளியிலே ஊடகங்களுக்கு சொல்லப்பட்ட விடயமாக இருக்கக்கூடும். அங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் இருக்கின்ற அனைவருமே, ராஜபக்ஷக்கள் அனைவருமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டி வளர்த்தவர்கள். அங்கே அமைச்சர்களாக இருக்கின்ற அனைவரும், அதிகமானோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கத்தவர்களாக இருந்தவர்கள். இவ்வாறாக அங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது பொதுஜன பெரமுனவுக்குள் உருகி கலந்திருக்கிறது. இங்கே ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சார்பிலே முதன் முதலாக வடக்கிலிருந்து ஒரு இளைஞர், வயதிலே குறைந்த இளைஞராக அங்கஜன் ராமநாதன் சென்றிருக்கிறார். நாடளாவிய ரீதியிலே பார்க்க போகில் அவருக்கு அடையாளமாக, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அடையாளமாக அவர் ஒருவர் மட்டுமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கப் போகிறார். அவர் பிரதி தலைவராக, குழுக்களுடைய பிரதி தலைவராகவும் பணியாற்றப் போகிறார். ஆகையினால் இங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து செயற்படுதல் என்கிற விடயம், அங்கஜன் ராமநாதன் அவர்களுக்கு குறிப்பிட்ட பதவி வழங்கப்படுகிற விடயம், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு பதவி வழங்கப்படாத சூழல், யாராவது மைத்ரிபால முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் அது கொழும்பு ஊடகங்களாக இருக்கலாம், பிராந்திய ஊடகங்களாக இருக்கலாம், அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படாமல் இருக்கிறது, அது பற்றி உங்களுக்கு கவலையா என்று கேட்டு செய்திகளை பிரசுரித்ததாக தெரியவில்லை, தங்கள் பாட்டிலேயே அவருக்கு அந்த பதவிகள் வழங்கப்படவில்லை, கவலை இருக்கிறது போன்ற செய்திகளை வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகையினால் முன்னாள் ஜனாதிபதிகள் பொதுவாகவே இலங்கையினுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது, ஆக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்தான் முன்னுதாரணமாக இருக்கிறார். நாங்கள் கடந்த காலங்களிலே அதை செய்தி ஊடகங்கள் தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தன. ஒரு முன்னாள் ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலிலே நின்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததும், திடீரென 52 நாள் 54 நாள் அந்த ஆட்சி மாற்றத்தின் பொழுது அவர் பிரதமராகியதும், பின்னர் அவர் எதிர்க்கட்சி தலைவராகியதும், இவையெல்லாம் வரலாற்று பதிவுகள். அது அந்த விடயத்திலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மட்டுமே முன்னுதாரணமாக இருந்தார். பாராளுமன்ற உறுப்பினராகி பின்னர் பிரதமராகி பின்னர் எதிர்க்கட்சி தலைவராகி அந்த குறுகிய நல்லாட்சி காலத்திலே நடந்த சாதனைகளும் சோதனைகளும் மிக்க அந்த காலப்பகுதியில் நடந்த விடயங்கள். ஆயினும் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை பார்க்கிற பொழுது அவர்கள் பதவிக்காலம் நிறைவடைந்ததும் அநேகமாக தங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிக்குரிய ஆளணி அம்பு அடுக்குகளோடு தங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்குரிய பதிவிடங்களிலே தெளிவாக ஓய்வு பெறுபவர்களாகவே இருப்பார்கள். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திய பிறகு மைத்ரிபால சிறிசேன அவர்களும் பாராளுமன்ற தேர்தலிலே நின்று வென்றிருக்கிறார். ஆனால் அவரிடம் கேட்டு இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதாக தென்னிலங்கை ஊடகங்களும் செய்திகளை வெளியிடவில்லை, வட இலங்கை ஊடகங்களும் செய்திகளை வெளியிடவில்லை. அவ்வாறான நிலையிலே அங்கே அவர்கள் தனித்து செயற்படுதல் என்பது கூட ஒரு அடையாளம். ஏற்கனவே பொது ஜன பெரமுனவுக்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி கலந்துவிட்டது. ஆகையினால் நாங்கள் அந்த விடயம் ஒரு பெரிய சீரியஸான விடயம் அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து செயற்பட போவதாக எங்களுடைய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுவது, அது அந்த இந்த நிலைமைகளினுடைய பின்புலத்தை மக்களுக்கு மீண்டும் அதை பற்றிய தெளிவின்மை ஏற்படுத்துவதும், அதை அந்த செய்தியினூடாக மக்களை ஏதோ மிஸ்லீட் பண்ணக்கூடிய வகையில் இப்படி அவர்களுக்குள் ஒரு பிளவு இருப்பது போன்று காட்டுவதாகவுமே அமையுமே தவிர வேறு அங்கே எந்த விதமான சீரியஸான ஒரு செய்தி முக்கியத்துவம் அங்கே இருப்பதாக தெரியவில்லை. கீர்த்தி, தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய முதன்மைச்சி தொடர்பாக ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தோம், அரசினால் 13 ஆபத்து வராது என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னர், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் 13 நீக்கப்பட வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்கள் அரசு படத்துக்குள்ளே உள்ளடக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலைகளே தற்பொழுது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருக்கின்றார். 13 அரசினால் ஆபத்து வராது என்று குறிப்பிடுவதாக அவருடைய புகைப்படத்துடன் அந்த செய்திகள் இங்கே காணப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தல்களையும் எங்களுடைய கீர்த்தி, 13 திருத்த சட்டம் தொடர்பாக ஏற்கனவே பொதுஜன பெரமுனவுக்குள் இருக்கக்கூடிய
கொஞ்சம் தீவிரமான சிந்தனை உள்ளவர்கள் அது நீக்கப்பட வேண்டும், அது எங்கள் மீது சுமத்தப்பட்டது என்கிற அடிப்படையிலே கருத்துக்கள் தெரிவித்ததாக ஊடகங்கள் தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் செய்திகள் வெளியிட்டிருந்தாலும் எங்களுடைய வடக்கினுடைய பிராந்திய ஊடகங்களும் அதற்கு முதன்மை கொடுத்து வெளியிட்டிருந்தன. இவ்வாறு நடைபெறாத விடயங்கள் அல்லது தமிழர்களுக்கு உரிமை மறுப்பு என்கிற அடிப்படையிலே செய்திகள் வெளியாகி தமிழ் மக்களுடைய தலை கழுவப்பட்டிருக்கிற பொழுது அங்கே சென்றிருக்கக்கூடிய இப்பொழுது அங்கையன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் போன்ற முக்கியமான தமிழ் தலைவர்கள், அங்கே கிழக்கில் இருந்து செல்லக்கூடிய தமிழ் தலைவர்கள் ஆகியோர், இல்லை நாங்கள் அதனை பெற்றுத்தரப்போகிறோம், 13வது திருத்தச் சட்டம் நீக்கப்பட மாட்டாது இப்போதைக்கு, அதே அதிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூறுகிறார் அந்த விடயம் இப்பொழுது பேசு பொருள் அல்ல என்கிற அடிப்படையிலே கூறியிருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். ஆகினால் இங்கே நாங்கள் தீவிரமாக ஒரு உரிமை மறுக்கப்படுகிறது அல்லது ஒரு சட்டம் தமிழர்களுக்கு மறுக்கப்படுகிறது என்ற செய்திகளை உருவாக்கி மக்கள் மத்தியிலே அதை விதைத்து வைத்திருக்கிற பொழுது இங்கே பிரதானமான கட்சிகளினுடைய ஊடகங்கள் அதனை சார்ந்து செயற்படுவோர், மின்சினத்திலே போட்டியிட்ட விக்கியாவினுடைய சார்பு நிலையிலே செயற்படக்கூடிய ஒரு பிராந்திய ஊடகம் அல்லது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்திருக்கக்கூடிய ஒருவருடைய நிலையிலே சார்ந்து செயற்பட்டு ஒரு அகவிமர்சனத்தை இப்பொழுது முன்வைத்து கொண்டிருக்கிற ஊடகமாக இருக்கலாம், அல்லது மற்றொரு ஊடகம் இங்கே தமிழ் அரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த விடயங்களை விடுத்து இந்த மூன்று அணிகளுக்கும் இடையிலே அல்லாடி கொண்டு செய்திகளை வெளியிட்ட தமிழ் ஊடகம், நான் கூறுவது இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற மூன்று ஊடகங்கள், இவர்கள் அனைவரும் ஒரு மறுப்பை தெரிவிக்கிற பொழுது இது கிடைக்காது என்கிற பொழுது அங்கஜன் ராமநாதனோ டக்ளஸ் அவர்களோ அது கிடைக்கக்கூடியதாக முயற்சி எடுத்து பின்னர் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு இமேஜ் உருவாகிற பொழுது இவர்கள் மறுக்கப்பட்டதை அவர்கள் தெரிவித்து தருகிறார்கள் என்று அவர்களை ஹீரோவாக மாற்றுகிறார்கள், அவர்களுக்கு இன்னும் மக்கள் மத்தியிலிருந்து செல்வாக்கு எழும்புவதற்கான வாய்ப்புகளை இருக்கின்றன. உதாரணமாக இந்த 100,000 பேருக்கும் வழங்கப்படுகிற வேலை வாய்ப்பிலே வடக்கு கிழக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்று காலை கதிர் கூறுகிறது என்றால் இது சாதகமானது அங்கஜன் ராமநாதன் அவர்களுக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும், ஏனென்றால் அவர்கள் பின்னர் அந்த விடயம் தொடர்பிலே இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை தெளிவுபடுத்தி நாங்கள் முயற்சித்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று கூறுகிற பொழுது அவர்கள் ஹீரோக்கள் ஆகிறார்கள், அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கிறது, செல்வாக்கு அதிகரிக்கிறது. இவ்வாறான இந்த சூழ்நிலைகள் இந்த ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஊடகங்களை புரிந்து கொள்ளுதல், இந்த மீடியா லிட்டரசி ஊடகங்களினுடைய செய்தி அறிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் என்கிற அடிப்படையிலே அமைகிற பொழுது மக்களை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு பத்திரிகையை அல்லது ஏதாவது ஒரு தொலைக்காட்சியை பார்த்து உண்மை நிலவரத்தை அறிய முடியாத சூழல் வடக்கு கிழக்கு அல்ல இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. பத்திரிகைகள் என்றால் அனைத்து பத்திரிகைகளையும் பார்த்தால்தான் ஊடுருவி வாசித்து சொற்களுக்கிடையில் வசனங்களுக்கிடையில் உண்மைகளை கண்டறிய முடிகிறது. ஆகையினால் இன்னும் ஒரு தேவையும் இருக்கிறது, ஒரு சரியான ஃபேக்ட்ஸ் பேஸ்டாக முடிந்தவரை ட்ருத் பேஸ்டாக முடிந்தவரை சோர்சஸை தொடர்பு கொண்டு ஆதாரம் காட்டி செய்திகளினுடைய துல்லியத்தன்மையோடு வெளியிடக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய எதிர்பார்ப்பும் அண்மை காலமாக வடக்கிலே ஏற்பட்டு வருகிறது. இந்த செய்திகளினூடாக பார்க்கிற பொழுது ஏனென்றால் ஒருவரினால் முடியாது, ஒரு நாளைக்கு 120 ரூபா கொடுத்து காலை கதிர் வலம்புரி உதயன் தினக்குரல் என்று வாங்கி செயற்பட முடியாது. முன்னர் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னர் நான் கூறியது ஞாபகம் இருக்கிறது, உதயன் பத்திரிகை 20 ரூபாய் கொடுத்து வாங்குவதை விட குடும்ப அங்கத்தவர்களில் யாருக்காவது ஒருவருக்கு போஷாக் உள்ள ஒரு முட்டை ஒன்றை வாங்கி அவித்து கொடுத்தால் அது சத்தாக இருக்கும் என்று கூறியது ஞாபகம் வருகிறது. ஆகையினால் 4 பத்திரிகைகளையும் வாங்கித்தான் உண்மைகளை கண்டறிய வேண்டிய அபத்த நிலைக்கு இந்த இங்கே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே ஊடக கற்கைகள் தொடர்பான ஒரு பிரதான கற்கை நிறைய இருக்கிறது. இங்கே ஐரோப்பிய நாடுகள் அரசாங்கங்களினுடைய நிதியிடலோடு மிக பாரிய அளவிலே கடந்த 10 வருடங்களிலே ஊடக கல்வி தொடர்பான வளர்ச்சி நிலை ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆயினும் இங்கே 5-6 பத்திரிகைகளை வாங்கினால்தான் நாங்கள் உண்மைகளை கண்டறியக்கூடிய நிலைமை இருக்கிறது என்பது மிகவும் துரதிருஷ்டமான விடயம். எங்களுடைய ஜனநாயகமும் எங்களுடைய சிந்தனை தெளிவுகளும் எங்கே போய்கொண்டிருக்கிறது, யாரும் இலகுவிலே எங்களுக்கு பிரெயின் வாஷ் செய்துவிட முடியும், பிழையான ஒரு திசையிலே எங்களை திசைப்படுத்தி விட முடியும் கருத்துக்களால் என்கிற ஒரு கந்தபுராண கலாச்சாரம். நாங்கள் மிக நீண்ட காலமாக எதை செய்தோமோ அதையே தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு கட்டுப்பட்டித்தனமான சமூகமாக இருப்பது, எதையும் உடைத்து பார்ப்பதில்லை, எதையும் கட்டுமீறி உண்மைகளை தேடி பார்ப்பதில்லை, அச்சுப்பிரதியாக வருவதை தலையங்கமாக செய்திகளாக வாசித்துவிட்டு 4 பேர் 5 பேர் குழுக்களாக அங்கு வதந்திகளாக அதை பரப்பி கொண்டு தெரிகிற ஒரு போக்கு
இந்த வட பிராந்தியத்திலே இருப்பதை உணர முடிகிறது. அது தென் பிராந்தியம், கிழக்கு பிராந்தியம், மலையகம் முதலிய இடங்களிலும் இருக்கக்கூடும். அங்கே அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்படுகிற சூழல் இருக்கிறது. இங்கே இருக்கிற மத்திய குழு இந்த பத்திரிகைகளில் ஒன்று ரெண்டை வாசித்து விட்டு மத்திய தர வர்க்கம் தாங்களாகவே தங்களுக்குள் புனைந்து குழம்பிக் கொள்ளுகிற ஒரு போக்கு இருக்கிறது. இந்த இந்த விடயங்களுடன் நீங்கள் இன்றைய பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்புகளையும் வழங்கினால் பொருத்தம் கீர்த்தி, நீங்கள் சுட்டிக்காட்டுவது நல்லது. நீங்கள் ஆசிரியர் தலைங்கங்களை பற்றி கூறுகிற பொழுது இங்கே நாங்கள் பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகை வரலாற்று பதிவுகளை கொண்ட 9வது பாராளுமன்ற அமர்வு என்று கூறி அங்கே அவர்கள் வரலாற்று பதிவுகள் சிலவற்றை ஆசிரியர் வலம்புரி ஆசிரியர் சுட்டுகிறார். கொரோனா காலத்திலே, கொரோனா அபாயத்திலே நடந்த தேர்தல் என்பது ஒரு வரலாற்று பதிவு. அதைவிட வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், அதிலும் இலங்கையில் நடந்தது தமிழின அழிப்பு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய நீதியரசர் முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு செல்கிறார் என்றும் வலம்புரி ஆசிரியர் கூறுகிறார். அதுவும் ஒரு பதிவு என்று கூறுகிறார். அதைவிட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், பிள்ளைகள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் என்ற பதவிகளில் இருக்கின்ற ஒரு அரசியல் சூழமைவு உருவாகி இருக்கிறது. அதுவும் 9வது பாராளுமன்றத்தினுடைய ஒரு பதிவு என்று கூறுகிறார். அதைவிட இலங்கை பாராளுமன்றத்திலே வலம்புரி ஆசிரியருக்கு சம்பந்தன் ஐயா மீது உண்மையாக சரியான அன்பும் மதிப்பும் இருக்கிறது போல இருக்கிறது. அங்கே ஒரு 10 பேர் அங்கே வயதானவர்கள் இருக்கிறார்கள், முதிய பழங்கள். ஆனால் வலம்புரி ஆசிரியர் 87 வயதான கூட்டமைப்பின் தலைவரும் செல்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறது. நமது பார்வையிலே காலைக்கதிர் ஆசிரியர் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு என்று கூறி முக்கியமாக இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை அங்கே அவர் தெளிவுபடுத்தி பிரதான தலைப்புச் செய்தியாக போட்ட விடயத்தை ஆசிரியர் தலையங்கத்திலும் எழுதியிருக்கிறார். இது கூட நான் முன்னர் கூறியது போல அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரை மேலும் ஹீரோவாக, கதாநாயகர்களாக மாற்றி பாருங்கள். இவ்வளவு அழுத்தமாக தடுக்கப்பட்ட உரிமைகள், தடுக்கப்பட்ட வேலைவாய்ப்பை நாங்கள் ஓரிரு நாட்களிலே மீண்டும் பெற்றுக் கொடுத்து விட்டோம் என்கிற ஒரு சூழமைவையும், அது தொடர்பான அவர்களுக்கு சார்பான செய்தி, இவர்களே பிறகு டக்ளஸ் முயற்சி, அங்கஜன் காட்டம் என்றால் தமிழ் பிரதிநிதிகள் விடப்போவதில்லை. வடகிழக்கிலே இருப்பவர்கள் அரச சார்பு பிரதிநிதிகளாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவதாக ஒரு செய்தி வெளிவந்தால் அதனை சாதகமாக வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். உதயன் பத்திரிகை மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பு என்று கூறி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக சுமந்திரன் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்த நிலைமைகளை விளக்கி நியாயபூர்வமான முறையிலே சுமந்திரன் அவர்கள் மீது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சியின் தேய்வுக்கு அவர் எந்தெந்த வகையிலே காரணமானார் என்கிற ஒரு கட்சி சார்ந்த விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஈழநாடு பத்திரிகை சுமந்திரனின் தனி காட்டரசியலுக்கான முடிவு என்று வினாக்குறியோடு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் என்பது போல் சித்தார்த்தன் கூட்டமைப்பின் பின்னடைவிற்கான காரணத்தை இப்போது தேடுகிறார். காலம் கடந்தாவது உண்மைகளை ஆராய முற்படுவதில் தவறில்லை என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் முக்கியமாக இந்த சுமந்திரன் அவர்கள் தொடர்பாக சித்தார்த்தன் ஆரம்பத்திலேயே விழிப்புணர்வோடு கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்ற அடிப்படையிலே கூறுகிறது. தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் மிகவும் நாசுக்கானவர், மிகவும் ராஜேந்திரமாக செயற்படக்கூடியவர், எளிமையாக வெளியிலே தோற்றம் காட்டக்கூடியவர். ஆனால் அவரை பொறுத்தவரையிலே அவர் மிகவும் நாசுக்காக செயற்பட்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் சுமந்திரன் அவர்களுடைய கெப்பாசிட்டி, அவர்களுக்கு சித்தார்த்தன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஈழநாடு ஆசிரியர் சுமந்திரனின் தனிக்காட்டு அரசியல் என்று கூறுகிறார். இவ்வாறாக அதே நிலையிலே தினக்குரல் பத்திரிகை இந்த சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் நாடளாவிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி அத்தகைய நிலைமைகள் ஒரு நீதியான அடிப்படையிலே சரியான சட்டபூர்வமான சூழலுக்கூடாக கையாளப்பட்டு இனிமேல் இந்த சிறுவர் சமுதாயம், நாளைய தலைவர்களாக வரக்கூடிய இந்த சிறுவர் சமுதாயம் துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தினக்குரல் ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கீர்த்தி, இந்த விடயங்களோடு நாங்களும் பத்திரிகை ஒப்பார நிகழ்ச்சி நிறைவு கொண்டு நேரம் இருக்கிற நேர்களை இன்று 9:30 நாடாளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வுகள் ஆர்வமாக இருக்கிறது. இந்த விடயம் முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கிறது. அவற்றை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு வழங்குவதற்காகவும் இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற சம்பிரதாயங்கள், நாடாளுமன்ற அமர்வுகள், அதை போன்று பத்திரிகையினுடைய செய்திகள் தொடர்பான பல்வேறுபட்ட ஆய்வுகளை இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை தெளிவுபடுத்தியிருந்த எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர், செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்ரஞ்சன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கீர்த்தி, நன்றி, வணக்கம். நேர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இந்த விடயங்களோடு நாங்கள் பத்திரிகை ஒரு பாராட்டி விடுபெற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து மனிதர்கள் டான்ஸ் செய்திகளுடன் வணக்கம்.